zombie apocalypse. Good evening friends, welcome to Nallu's Lifestyle. இன்றைய ரெசிபி நல்லூஸ் கிச்சனில் கேரட் ரைஸ். எஸ்ங்க, குழந்தைங்கள கேரட் சாப்பிடுனா மூஞ்சி சுழிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் பிரியாணி வெரைட்டியாக இருக்குமா, கண்ணுக்கு நல்லது இல்லையா, கேரட்டு நல்லா உள்ளே போகும். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கவும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக பாருங்கள், ஆனியன், டொமேட்டோ, கேரட், புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 கப்ஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஆனியன், 2 தக்காளி, கேரட் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், பிளென்டி ஃபுல்லாக. இப்போ நான் 2 கப்ஸ் தான் பண்ணுறேன், அதாவது 2 ஆழாக்கு. பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணுறேன். இது நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா கலர் மாறின பிறகு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணுவோம். கேரட் வந்து இஸ் வெரி வெரி ரிச் இன் விட்டமின் ஏங்க, கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. அதனால் இதை வாரத்துக்கு 3-4 முறையாவது பசங்களுக்கு எப்படியாவது டயட்டில் சேர்த்துருங்க. பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் 1/5 தான் க்ரஷ் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக மசிய பண்ணலை. 1/5 பண்ணால் அது ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். இப்போ அதையும் நல்லா சாட்டே பண்ணுறேன். இது கம கமன் வாசனை வர அளவுக்கு அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கணும். சிறு உப்பும் போட்டிருக்கேங்க, ரொம்ப கம்மியாக சால்ட்டும் போட்டிருக்கேன், ஸோ தட் சீக்கிரம் வணங்கும், சீக்கிரம் அது வேகும் வெங்காயம் உப்பு பட்டதுன்னா. ஸோ கேரட் வந்து கீர் பண்ணலாம், ஜூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம், எப்படியாவது ஒரு விதத்தில் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றது நல்லது. நரம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க கேரட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பீசஸ் வெட்டியிருக்கேன், இன்னும் சின்னதாக வேணாலும் வெட்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த சைஸ் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு, அதனால் அந்த சைஸ் போட்டிருக்கேன். புதினா, புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே, கொத்தமல்லி இன்றைக்கி எங்கிட்ட இல்லை, பட் கொத்தமல்லி இருந்தால் அதுவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் போடுங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் புதினாவும் பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லியும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு, நான் வீட்டில் எப்பவும் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் அப்படி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி கரம் மசாலா, நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கிறது வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் சால்ட்டு, மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். 2 கப்புக்கு மேபி நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறேங்க. வதக்க வதக்கவே அந்த காயெல்லாம் 1/4 பாகம் வெந்துடும், வெங்காயம் வெந்துடும், தக்காளி, அந்த காய் எல்லாமே நல்லா வெந்துடுங்க. தக்காளி நான் எப்போவுமே நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசு பெருசாக 2-3 கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு மீடியம் புளிப்பு போதும்னா 2 கப்பு சாதத்துக்கு நீங்கள் 1 இல்லை 2 போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு, புதினா இல்லாமல் சுருண்டுடுச்சு. அரிசியும் போட்டுட்டு தண்ணி 1:1 விட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி அரிசி அந்த ஆயிலெல்லாம் கோட் ஆகிற மாதிரி நான் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டுறேன். பாஸ்மதி அரிசி ஆல்ரெடி 1/2 hour ஊற வச்சு வச்சுருந்தேன், ஸோ நல்லா அலம்பிட்டு போட்டு அந்த மசாலா, அந்த ஆயில் எல்லாம் அரிசியில் கோட் ஆகிறதுக்காக இப்படி பெரட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா கோட் ஆச்சுன்னா உதிர் உதிர் உதிராக வருங்க சாதம், ரொம்ப சேர்ந்துக்காமல் நல்லா உதிர் உதிராக வரும். அதுக்கு தான் இது. நீங்கள் இப்போ வெந்நீர் 1:1.5 அளந்தும் ஊற்றலாம், இல்லை சாதா தண்ணியும் ஊற்றலாம். வெந்நீர் ஊற்றுனிங்கன்னா சீக்கிரமாக வெந்து சீக்கிரமாக உதிர் உதிராக கிடைக்கும். இப்போ நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இந்த பாஸ்மதி அரிசி ஜஸ்ட்டு நான் லூஸில் வாங்கினது தான், எந்த பிராண்டும் கிடையாது. ஸோ 90 ரூபீஸோ 100 ரூபீஸோ கேஜின்னு, பட் நல்லா இருக்குது. 1:1.5 வாட்டர் வச்சா ஓப்பன் குக்கிங்க்கு சரியாக இருக்குது. தேவைப்பட்டால் நான் கடைசியில் கொஞ்சம் தெளிப்பேன், இல்லை 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுவேன். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு டபராவை மூடிட வேண்டியதாங்க. மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அது கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் சிம் பண்ணிடலாம். என்ஜாய் த லைஃப், என்ஜாய் த பெஸ்ட் ஃபுட். இது ஒரு புதிய வால் ஸ்டிக்கருங்க, அமேசானில் வாங்கினேன் ஆஃபரில், நல்லா இருக்குன்னு. டைல்ஸில் நம்ம ஒட்டிட்டோன்னா அந்த இடம் ஏதாவது தெரிச்சுன்னா அப்படியே தொடச்சிட்டா போயிடுது. பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து உங்களுடைய கேரட் பாத், கேரட் ரைஸ் இஸ் ரெடி. நல்லா வெந்துருச்சு. நான் சிம்மில் ஆக்சுவலாக வச்சுட்டு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நிறுத்திட்டேன். பாருங்கள், உதிர் உதிராக அரிசி உங்களுக்கு தெரியும், ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள் அரிசி. ஸோ உங்கள் கேரட் ரைஸ் இஸ் ரெடி.
இந்த ஸ்டேஜில் பன்னீர் பிடிக்குங்கிறவங்க பன்னீரை கூட நறுக்கி சாட்டே பண்ணி போட்டு பசங்களுக்கு வைக்கலாம். பிளேட்டில் கார்னிஷிங் மாதிரி பன்னீர் போட்டு வைக்கலாம். முந்திரி வறுத்தும் போடலாம், இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷிங்க்கும் போடலாம். சாஸோடையும் சாப்பிட கொடுக்கலாம், ரைத்தாவோடையும் சாப்பிட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யம்மி கேரட் ரைஸ் இஸ் ரெடி டு ரிலிஷ். சண்டே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரைத்தாவோ குருமாவோ இல்லை சாஸோ எது வச்சாலும் கட கட கடன் உள்ளே போகும், கேரட்டோட எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் இதுக்கு ரைத்தா பண்ணியிருக்கேங்க, பெஸ்ட்டு காம்போ. ஸோ நீங்களும் ஒரு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ரெசிபியுடன். டில் தென் டேக் கேர், டாடா, பை பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.